Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, இபிஎஃப்ஓ ஊழியர்களின் கணக்கில் ரூபாய் 40,000 முதல் ரூபாய் 81,000 வரை புதுப்பிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு 2022 நிதியாண்டிற்கான வட்டி பணத்தை இபிஎஃப்ஓவின் 7 கோடி சந்தாதாரர்களின் கணக்குகளுக்கு விரைவில் மாற்றப்போகிறது. இதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் அக்டோபர் இறுதிக்குள் 7 கோடி கணக்கு வைத்திருப்பவர்களின் கணக்கில் வட்டி பணம் மாற்றப்படும் என தெரிகிறது. இம்முறை அரசு கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட ரூபாய் 72,000 கோடி மொத்தமாக வேலை செய்பவர்களின் கணக்கிற்கு அனுப்பப்படும். 2020-21 நிதியாண்டில் 8.1% வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தொகையை 81,000 வரை ஊழியர்களின் கணக்கிற்கு அனுப்பலாம். இந்த வழியில் வெவ்வேறு கணக்குகளுக்கு வெவ்வேறு தொகை மாற்றப்படும். இருப்பினும் 40 ஆண்டுகளில் 6 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் பிஎஃப்க்கு இவ்வளவு குறைந்து வட்டியை பெறுவது இதுவே முதல் முறை. ஒரு ஊழியர் தனது கணக்கில் ரூபாய் 1 லட்சம் இருந்தால் வட்டி தொகை ரூபாய் 8,100 வரும் என்று நம்பப்படுகிறது. உங்கள் கணக்கில் ரூபாய் 10 லட்சம் இருந்தால் ரூபாய் 81,000 மற்றும் ரூபாய் 5 லட்சம் டெபாசிட் செய்யப்பட்டால் ரூபாய் 4,000 வட்டியை மாற்றலாம். ஒரு நுகர்வோர் கணக்கில் ரூபாய் 7 லட்சம் இருந்தால் அவருக்கு ரூபாய் 56,700 கிடைக்கும். வட்டி ஆண்டு இறுதியில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இபிஎஃப்பில் டெபாசிட் செய்யப்பட்ட மொத்த தொகைக்கும் வட்டி கிடைக்காது. பிஎஃப் கணக்கில் உள்ள ஓய்வூதிய நிதிக்கு செல்லும் தொகைக்கு வட்டி கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.